வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நெல்லையில் பிற்பகலில் இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதி மற்றும் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனிடையே நெல்லை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் மேலும் மழை தீவிரமடையும் வாய்ப்பு உள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கி தீவிரமடைந்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த 3 நாட்களாக நெல்லையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மாவட்டத்தின் பல இடங்களில் கனமழையும் பெய்துள்ள நிலையில் நெல்லை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து காலை முதல் மேகமூட்டமாக காணப்பட்டதுடன் பல இடங்களில் லேசான மழை பெய்து வந்தது. பிற்பகலில் வானம் இருண்டு இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது. நெல்லை சந்திப்பு டவுன் வண்ணாரப்பேட்டை பாளையங்கோட்டை கேடிசி நகர் கிருஷ்ணாபுரம் என்ஜிஓ காலனி மேலப்பாளையம் தச்சநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாநகர் பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் சாலையில் சென்ற வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒழித்தவாறு சென்றது. மேலும் மழையின் காரணமாக சாலைகள் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மாவட்ட பகுதியில் நான்குநேரி, வள்ளியூர், களக்காடு, அம்பாசமுத்திரம், பாபநாசம், சேரன் மகாதேவி ஆகிய இடங்களிலும் இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது.